KFM Tamil செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குவைத்தில் டிசம்பர் 1 முதல் அறிவிக்கப்பட்ட அபராதத்துடன் கூடிய பொது மன்னிப்பு தொடர்பாக 26/11/2020 இன்று வியாழக்கிழமை நண்பகல் முதல் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் சிறப்பு கவுண்டர் திறக்கப்படும் என்று இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். அவர் இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது இதை தெரிவித்தார். ஏற்கனவே அவசர சான்றிதழ் அதாவது அவுட்பாஸ் பெற்றவர்கள் இதற்காக மீண்டும் புதிதாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அவர்கள் செய்ய வேண்டியது தூதரகத்திற்கு சென்று அவர்களின் அவுட்பாஸ் காலாவதியை புதுப்பிக்க செய்தால் மட்டுமே போதுமானது. இதற்காக எளிய நடைமுறைகள் மூலம் விரைவாக செய்து தரப்படும். குவைத்தில் மஹபூலா பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி பஸ் ஒன்று வழக்கமான சோதனையின் போது போலீஸ் குழுவின் கவனத்திற்கு வந்தது. போலீசார் வாகனத்தை நோக்கி நெருங்கி வருவதை கண்டதும் மினி பஸ்ஸில் இருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மினி பஸ்ஸில் கடத்தப்பட்ட 364 பாட்டில்கள் கள்ள சாராய குவிலை அகமதி போலீசார் பறிமுதல் செய்தனர். இவை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பாட்டில்களில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்தன. தொடர்ந்து குற்றவியல் துறையின் கைரேகை தடவியல் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தில் இருந்த கைரேகைகளை சேகரித்தனர். தப்பியோடியவர்களுக்கான தேடல் நடைபெற்று வருகின்றது. குவைத்தில் உள்ள மோட்டார் வாகனங்களுக்கான ஆண்டு பிரீமியத்தின் வீதம் திருத்தி புதிய கட்டணத்தை காப்பீட்டுத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இதன்படி தனியார் வாகனங்களுக்கான ஒரு வருட கட்டாய காப்பீட்டுத் தொகை 17.5 தினாருக்கும் 20.5 தினார்களுக்கும் இடையில் இருக்கும். இதே பிரிவின் கீழ் உள்ள வாகனங்களுக்கு 2 வருடங்களுக்கு 35 தினார்கள் முதல் 41 தினார்கள் வரை மற்றும் 3 ஆண்டுகளுக்கு 52 முதல் 61 தினார் வரை என்ற விகிதத்தில் காப்பீட்டு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். டாக்ஸிகளுக்கான வருடாந்திர காப்பீட்டு பிரீமியம் 21.5 தினார் முதல் 27.5 தினார்கள் வரை இருக்கும். இது 2 வருடங்களுக்கு 43 தினார்கள் முதல் 55 தினார் வரை இருக்கும். இதுபோல் 8 முதல் 20 இருக்கைகள் கொண்ட போக்குவரத்து வாகனங்களுக்கான வருடாந்திர காப்பீட்டு பிரீமியம் 33 தினார்கள் முதல் 57 தினார்கள் வரை இருக்கும். இது 2 வருடங்களுக்கு 66 தினார்கள் முதல் 114 தினார்கள் வரை இருக்கும். மேலும் 8 இருக்கைக்கு மேல் உள்ள ஒவ்வொரு கூடுதல் இருக்கைகளுக்கும் 2 தினார்கள் வருடாந்திர காப்பீட்டுத் தொகை செலுத்த வேண்டும். குவைத் நாட்டில் பள்ளிக்கூடங்கள் படிப்படியாக மீண்டும் தொடங்குவது குறித்து அடுத்த வாரம் முடிவு எடுக்கப்படும். பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் படிப்படியாக திரும்புவதற்கான திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு விரிவான முன்மொழிக்கு ஏற்ப ஒரு புறநிலை ஆய்வை தயாரிக்க கல்வி அமைச்சகம் செயலாளர் பைசல் அல் மக்சித் மற்றும் கல்விச் செயலாளர் அல் சுல்தான் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். அடுத்த வாரம் கூட்டத்தில் அவை குறித்து விவாதிக்கப்படும் என்று அல் கபாஸ் தினசரி தெரிவித்துள்ளது. உள்ளூர் ஒழுங்குமுறை அதிகாரிகள் ஒப்புதலுக்கு உட்பட்டு COVID-19 PNT-162 தடுப்பூசி இந்த ஆண்டு இறுதிக்குள் வருவதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்தது. தடுப்பூசியை உருவாக்கிய பைசர் தடுப்பூசியை வழங்க பயோடெக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்று மருந்துகள் மற்றும் மருத்துவ விநியோகம் உதவி துணை செயலாளர் டாக்டர் அப்துல்லா அல் பேடர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். லஞ்சம் வாங்கியதற்காக மின்சார அதிகாரி ஒருவர் குவைத்தில் கைது செய்யப்பட்டார். ஒரு நபரின் பரிவர்த்தனைகளை விரைவுபடுத்த லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் மின் அமைச்சின் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அல் கபாஸ் தெரிவித்துள்ளது. அவர் விசாரணைக்கு அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு அவரது ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அவர் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை நேரத்தில் மிதமான வானிலை நிலவும் என்றும் மேலும் மிதமான காற்று தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 8 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மற்றும் சில சிறிய மேகமூட்டங்கள் தோன்றும் என்று தெரிவித்துள்ளது. இரவை பொறுத்தவரை குளிரான வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு காற்று மணிக்கு 10 முதல் 40 கிலோமீட்டர் மிதமானதாக வேகத்தில் இருக்கும். மேலும் சில உயர் மேகமூட்டங்கள் தோன்றும். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழப்பு. புதிதாக 422 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 626 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 78 பேரும் தற்போது வரை சிகிச்சையில் 6313 பேரும்
6,117 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தற்போது வரை கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 168,193 ஆகும். மேலும் இதுபோல செய்திகளை நீங்கள் தினசரி செய்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணுங்க.